ஒரு செயலை செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் ஆனால் அதை செய்ய வேண்டும் என்று மனம் சொல்கிறது. அதாவது இதுல என்னன்னு சொன்னா தாட் திங்கிங் சொல்லி நம்ம ரெண்டா பிரிச்சோம். இதுல நம்ம சாஸ்திரங்கள்ல மனம் புத்தின்னு சொல்லி சொல்லுவோம். மனசுங்கிறது என்னன்னா அலைபாய்ஞ்சு அங்கெங்கும் போறதெல்லாம் பெறுது வந்து மனசுங்கிறது அலைபாயிறதுங்கிறது. அதே மாதிரி தாட்டுங்கிறதும் பல விஷயங்களை கொண்டு வர்றதுதான் தாட்டுங்கிறது. இந்த தாட்டுங்கிறது ஒரே விஷயத்துல நின்றுட்டு சொன்னா அது தாட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனா முடிவெடுக்கிறதுங்கிறது புத்திங்கிறது. அப்ப அந்த மனசுல வந்து அது வந்து அலைபாயிறதுல பிரச்சனை கிடையாது. இப்ப மனசு வந்து நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் அதை பத்தியே நினைப்பே வந்துகிட்டே இருந்தனாலும் கூட நாம ஒரு தீர்மானம் எதை எடுக்கிறோமோ என்ன முடிவு பண்றோமோ அந்த முடிவு தான் நமக்கு முக்கியமானது. நீங்க தீர்மானத்துல முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது என்ன அர்த்தம்னு சொன்னா நீங்க அந்த மனசு வந்து அதை நீங்க கண்டுட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேவையில்லாம போயிட்டு இருக்கேன்னு சொன்னா இப்ப நம்ம போற அதை வீட்டு முன்னாலே எத்தனையோ வியாபாரங்கள் போயிட்டு இருக்கு. அந்த நமக்கு தேவையான பொருளை மட்டும் நம்ம வாங்குறோம். தேவையில்லாதவங்களா நீ போகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களாவே போயிடுவாங்க. அப்ப உண்மையிலேயே நமக்கு எது தேவைங்கிறத மட்டும் நாமளா கான்சியஸா நமக்கு எது தேவைங்கிறத முடிவு பண்ணுவோம். அப்ப கான்சியஸா எது நமக்கு தேவைன்னு சொன்னா நம்முடைய செயல்கள், வெளியுள்ள செயல்கள், இதுகளுக்கு தான் நமக்கு தேவையானதை முடிவு பண்ணுவோம். நம்முடைய அகத்துல பொறுத்த அகத்தேவையும் நமக்கு அகத்தையும் ஒரு தேவையா எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு இந்த உணர்ச்சி சரியில்லை, இந்த உணர்ச்சியை மாத்தணும், இந்த உணர்ச்சி சரியில்லை, இந்த உணர்ச்சியை மாத்தணும்னு சொன்னா அகத்தேவையை வந்து நம்ம காதல் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது வந்து டோட்டலி ரிஜெக்ட் பண்ணாது. நம்ம ஜூரிசிஷனே வராதுன்னு முடிச்சிடும். நம்ம புறத்தேவை சம்பந்தப்பட்ட அளவுலதான் நம்முடைய தாட்டுகளை நம்ம வகைப்படுத்திக்கலாம். தேவை இருந்தா வச்சுக்கலாம், தேவை இல்லைன்னா நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே சரியாயிரும். மனிதனுடைய இயல்பான விஷயம் கோபம், ஆசை எல்லாம். ஆனால் அதை கட்டுப்படுத்தும் நிதானம் கொண்டு வருவது எப்படி? இப்ப நிதானம்ங்கிறதெல்லாம் சொன்னா எக்ஸ்டர்னல் அது எந்த அளவுக்கு தேவைங்கிறது தான் நமக்கு முக்கியம். தேவையே இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம அதை எடுக்க வேண்டிய கையில எடுக்க வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு தேவை, இப்ப நீங்க வீட்டுல வந்து எத்தனையோ பொருட்கள் வாங்குறாங்க, சிலது வேண்டாம்னா நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டிய அவ்வாட்டுக்கு போயிடுவோம். தேவை இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அதை நீங்க எல்லாத்தையும் அப்படியே பர்ச்சேஸ் பண்ற, வண்டியில் உள்ள எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போகணும்னு சொல்றது இல்லை. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி சொன்னா நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் வந்து எந்த அளவுக்கு பயனுடையதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு வந்து ஒரு இருட்டுக்குள்ள போறோம், பயம் வருது, பாம்பு இருக்கும்போது பயம் வந்ததுன்னு சொல்லி சொன்னா ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அளவுல அந்த பயத்தை எடுத்துக்கிடலாம். அதுக்காக வந்து நம்ம எச்சரிக்கை எடுத்த பிறகும் திருப்பி திருப்பி பயம் பாம்பு வந்துருமோ வந்துருமோன்னு சொல்லிட்டே இருக்கலாம். அதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி நம்ம எடுத்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம், எச்சரிக்கையா இருக்கிறோம், அதுக்கப்புறம் கண்டுட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப இதெல்லாம் சொல்லி சொன்னா அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கு எந்த அளவுக்கு உணர்ச்சி தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிடலாம். அதுதான் வந்து நான் நிதானமா எடுத்துக்கிடுறதுன்றது. நம்ம மற்றபடி வந்து சூழ்நிலை நிர்வாகத்துக்கு தேவையே இல்லைன்னு நம்ம கண்டுகிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆன்மீகத்தில் இந்த வயதில் ஈடுபட முடியுமா? அதாவது ஆன்மீகம்ங்கிறதே வந்து நீங்க உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிடுறதுதான். இது எந்த வயசுலயும், அதாவது 14 வயசு தான் நமக்கு டைம். 14 வயசு யாருக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கோ அவங்க எல்லாமே எலிஜிபிலிட்டி தான். அதனால வந்து இது நம்மள நாமளே புரிஞ்சுக்கிட்டு பேர் தான் ஆன்மீகம். இது வந்து ஆன்மீகம்னு சொல்லி சொன்னா இது ஏதோ காட்டுல உட்காந்து கவம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, குகையில உட்காந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி அந்த காலத்துல ஒதுக்கி இருந்தாங்க. இப்ப அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையில நீங்க உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த வயசுல நீங்க முயற்சி பண்ணலாம். உங்களை நீங்களே எப்போ உங்களுக்கு உங்களை நீங்களே சிந்திச்சு பாக்குறதுக்கு தயாராகிறீங்களோ அப்பவுமே இது வந்து ஆன்மீக செயல்படுது. உணர்ச்சிகளை அழிக்க முடியுமா? நம்ம அழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதுவே அழிஞ்சு போயிரு. எல்லாமே வந்து அரை வினாடிக்கு மேல எந்த உணர்ச்சியுமே இருக்காது. இப்ப நம்ம வந்து இந்த இடி மின்னல் எல்லாம் பாத்திருப்பீங்க. இப்ப கூட அடிக்கடி இதெல்லாம் பிளாஷ் லைட் மாதிரி மின்னல் வருது. நாம வந்து இந்த மின்னலுக்கு யாரும் பயப்பட மாட்டோம். இடி ஓசை கேட்கும் பொழுது நம்ம தலையில விழுந்துருமோன்னு சொல்லி பயப்படுவோம். ஆனா உண்மையில வந்து எந்த இடி ஓசையை நீங்க கேக்குறீங்களோ அது நிச்சயமா நம்ம தலையில இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னு சொல்லி சொன்னா அந்த மின்னல்ங்கிறது அந்த மின்னல் வெட்டுறதோட முடிஞ்சு போயிருந்த பிளாஷ் லைட்டோட முடிஞ்சு போயிருது. இடி ஓசைங்கிறது நமக்கு லேட்டா கிடைக்குது. நம்ம அது வந்து நம்ம நாம என்ன பண்ணிடுறோம், அந்த மின்னல் வெட்டுறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். ஆனா உண்மையான இடிங்கிறது அந்த மின்னல் பிளாஷ் லைட்டோட வந்தா தான் வந்தபடி. அது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய ஓசை வந்து அது வந்து ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் தான். அதுல வந்து எந்த பிரயோஜனமே கிடையாது. அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் தான். அது நமக்கு தெரியும் போதே அது வெடிச்சு மறைஞ்சு போயிருது. நம்ம அங்க ஒண்ணுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதை அழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது தெரியும் போதே அது அழிஞ்சு போயிருக்கும்.